எதுக்குடா கொலை பண்ண? சார் 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 உண்மையா சொல்லு. வாங்க சார். டெட் பாடி எங்கடா? ஒரு நிமிஷம் வாங்க சார். அங்க பாருங்க. Do you know who I am? Swati here. What's the matter? Tell me. Come on, tell me. Hi. Hello, officer. Welcome. Pleased to meet you. Welcome. How are you? Yeah, I'm fine. Paatha theriyaliya, I'm very fine. Oru rende rendu naal na yaar kanliyum padala, adukulla enna konniduvingla? Enakku privacy vendama? Fans enna nenipaanga? Kannu munadi thana irukken, uyiroda thana irukken. Edhukaga avangala arrest panninga? Release them now. National award winner Swati na. Okay, okay, cool. இப்ப சொல்லுங்க, நீங்க யாரு? சார் வாங்க சார், சார் ப்ளீஸ் சார், சொல்லுங்க கேளுங்க சார். National award winner Swati here. தேசிய விருது பெற்ற பிரபல மலையாள நடிகை Swati missing case. நான் Swati என்று காவல் நிலையத்தில் ஒரு நடுத்தர பெண் பிடிவாதம். மனத்தத்துவ நிபுணர் டாக்டர் மாலதி தீவிரமான விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. தற்போது எந்த தகவலும் தெரிவிப்பதில்லை என்று போலீசார் கைவிரிப்பு. சொல்லு Swati என்ன பண்ண? எத்தனை முறை சொல்றது, நான் தான் Swatinu. ஓகே Swati, நீங்க என்ன பண்றீங்க? I'm an actress. எதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தீங்க? எனக்கு எல்லா இடத்துலயும் ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நான் உயிரோட இருக்கேன்னு தெரியப்படுத்துறதுக்காக. அதுக்கு பிரஸ் மீட் ஏற்பாடு பண்ணா போதுமே, எதுக்கு இவ்வளவு தூரம் வரணும்? உங்க மூலமா தெரியப்படுத்தனா எல்லாருக்கும் ஒரே நேரத்துல கிளாரிட்டி கிடைக்கும்ல. ஓகே Swati, ரெவேகா வில்லியம்ஸ்க்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கும்? நான் கிளம்பணும், எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ போலீஸ் கஸ்டடியில இருக்கிற விஷயம் இன்னுமா உனக்கு புரியல? என்ன டாக்டர், குழந்தைய நினைச்சு டென்ஷனா? ஒண்ணும் ஆகாது. ஸ்டாப் இட். என்ன மேடம், உள்ள என்னாச்சு? சடனா வெளிய வந்துட்டீங்க? அந்த ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர் வர சொன்னீங்களா? வாட் இஸ் திஸ், எங்க இன்டராக்ஷன் இப்படி தான் இருக்கு மேடம். காஃபி டீ எல்லாம் கொடுத்து மரியாதை கொடுக்க எங்களுக்கு பொறுமை இல்ல மேடம். இவரை நான் என் கூட கூட்டிட்டு போறேன், திரும்பி வர வரைக்கும். அப்புறம் டாக்டர், எவ்ரி ஹாஃப் அன் ஹவர் பல்ஸ், யூ நோ எவ்ரிதிங். ஐ வில் டேக் கேர். தேங்க் யூ. சீ, நான் திரும்பி வர வரைக்கும் அவங்களை யாரும் எதுவும் கேட்க வேணாம். டாக்டரை தவிர அவங்க ரூம்க்கு யாரும் போக கூடாது. ஓகே, என் கூட வா. எவ்ரிதிங் இஸ் ஓகே சார்.
இந்த பிளட் தொடச்சுக்கோ. என்னை ஏன் இங்க கூட்டிட்டு வந்தீங்க? சரி சொல்லு, சுவாதி உனக்கு எப்படி தெரியும்? அவள் எனக்கு ஒரு வாரமா தான் தெரியும். ரிபேக்காவை பத்தி, அந்த பைத்தியத்தை பத்தி தெரிஞ்சுக்க என்ன இருக்கும்? பைத்தியம் ஒண்ணு, நீ எப்படி சொல்ற? என்ன, நான் பைத்தியக்காரன் இல்ல. அவங்க உங்க எல்லாரையும் பைத்தியமாக்கிட்டு இருக்காங்க, நான் அதை பார்த்துட்டு தானே இருக்கேன். போலீஸ் அவங்க வீட்டுக்கு போய் ஒரே எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணாம வந்திருக்கேன். நீங்களும் அவங்க கிட்ட பேசுனீங்க, ஆனா அவங்க கிட்ட இருந்து ஒரு வார்த்தையும் வாங்க முடியல. சுவாதி ரெபேக்கா கூட க்ளோஸ் ஆகிற விஷயத்த நான் முதல்ல இருந்து போலீஸ்க்கு சொல்லிட்டு தான் இருக்கேன். ரெபேக்கா கொடுத்த புக்ஸை படிக்க ஆரம்பிச்சதுல இருந்து சுவாதியோட நடவடிக்கை, அவரோட பேச்சு எல்லாமே மாறிடுச்சு. அப்படி அந்த புக்ஸ்ல என்ன இருக்கு, ரெபேக்காவோட டைரியில என்ன இருக்கு, அந்த புக்ஸை எதுக்காக சுவாதிக்கு கொடுத்து? இந்த புக்ஸ் தானே? டெலிபதி. எஸ், யூ காட் இட். டெலிபதினா என்ன? இப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது டெலிபதிய பத்தி கிடையாது, சுவாதிய பத்தி. அந்த கேமரா ஜூம் பண்ணுங்க, அந்த கார்னர் கேமரா. சார், டேஞ்சர் சார். சொன்னது மட்டும் செய். போ. ஒரு நிமிஷத்துல அப்படியே உறைஞ்சு போயிடுவேன். சாகரத்துக்குள்ள சுவாதிய என்ன பண்ணு சொல்லு, சொல்லு. 100-150 கிலோ இருப்பல வெயிட். உன்னால இந்த குளிருக்கு ஒரு கன் ஹேண்டில் பண்ண முடியும். நீ எப்படி என்ன ஹேண்டில் பண்ணுவ? எவ்வளவு நேரம் ஆனாலும் இப்படியே தான் இருப்பேன். எப்படி இருப்பேன், எப்படி இருப்பேன்? என்ன பார்த்த நான் பைத்தியக்காரன் மாதிரி தெரியுதா? நீ எனக்கு எப்படி தெரியறன்றது முக்கியம் இல்ல. நீ சீக்கிரமா வெளியே போலன்னா யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டேன். ஏற்கனவே உன் பாடியில இருக்கிற புல்லட் ஹார்ட்டுக்கு பக்கத்துல இருக்கு. போனா போதல் விட்டா. ஸ்டாப் இட். ஆர் யூ ஓகே? வாட் இஸ் திஸ்? நான் என்ன சொன்ன, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னத்தை செய்ய விட்டீங்க? கரெக்ட் டைமுக்குள்ள வந்துட்டீங்க. கண்டிப்பா விட மாட்டேன். உங்களை யார் ஆபீசர் இந்த கேஸ் விட சொன்னது? எதுவா இருந்தாலும் கோவப்பட்டு எதுவும் பண்ணாதீங்கன்னு தான் சொல்றேன். நீங்க கேள்வி கேட்டதும் கையை கட்டிட்டு பதில் சொல்றதுக்கு அவங்க ஒன்னும் எல்கேஜி குழந்தை கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. டெலிபதி மூலமா எதிரில நிக்கிறவங்களோட மனசை ஈஸியா படிக்கக்கூடிய சக்திய தன்னோட கைக்குள்ள அடக்கி வச்சிருக்கிற எக்ஸ்ட்ராடினரி லைட், தட்ஸ் த பவர் ஆஃப் டெலிபதி. ஷீ இஸ் இன் டெலிபதி. இதெல்லாம் பேசுறதுக்கு வேணா நல்லா இருக்கும், எண்ணங்களை செயல்படுத்துதல். ஒரு வார்த்தையில சொல்லணும்னா மைண்ட் டு மைண்ட் கம்யூனிகேஷன். நம்ம கிட்ட எந்த விதமான பொருளும் இல்லாம, மொழியோட எந்த தொடர்பும் இல்லாம, 1000 miles தூரம் இருக்கிற மனுஷனோட நம்ம உணர்வுகளை பகிர்ந்துகிட்டு, அந்த மனுஷனோட உணர்வுகளை புரிஞ்சுகிட்டு, எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன் அப்படிங்கிற செயல்முறையால செயல்படுத்தப்படுறதுதான் இந்த டெலிபதி. இந்த டெலிபதி எந்த விதமான மந்திர தந்திரங்களும் இல்லாம, மாய சக்திகள் இல்லாம, ஒரு அற்புதமான மிகவும் சக்தி வாய்ந்த கலை. ஏன்சியன் கிரேக் படி பார்த்தோம்னா டெலின்றதுக்கான அர்த்தம் டிஸ்டன்ஸ், தூரம். பத்தினா ஃபீலிங்ஸ், பெர்செப்ஷன், பேஷன், எக்ஸ்பீரியன்சஸ். அந்த காலத்துல தவத்துல இருந்த மகாரிஷிகள், 7 கடல் தாண்டி இருக்கிற ரிஷி முனிகளோட இந்த டெலிபதி மூலமா தான் பேசிப்பாங்கன்னு சில ஓலைச்சுவடிகள்ல சொல்லப்படுது. கிமுல ஏன்சியன் கிரேக் யுத்தங்கள்ல ஒரு அங்கமா இந்த டெலிபதியையும் பயன்படுத்தினாங்க. பாராசைக்காலஜி படி டெலிபதிய 4 stages பிரிச்சிருக்காங்க. லேட்டன்ட், இன்டியூட்டிவ், எமோட்டிவ் அண்ட் சூப்பர் கான்சியஸ் டெலிபதி. டெலிபதிய நவீன காலத்துல முதல் முறையா 1882
ஃபவுண்டர் ஆஃப் த சொசைட்டி ஃபார் பிசிக்கல் ரிசர்ச் WH ஃப்ரெட்ரிக் தான் கண்டுபிடிச்சாரு. யூனிவர்சிட்டி ஆஃப் வாஷிங்டன் பண்ண ஆராய்ச்சியில பார்ட்டிசிபென்ட்ஸ் ஏறக்குறைய 72% இன்ஃபர்மேஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டதா பொதுவா சொல்லப்படுது. கேட்க இது வினோதமா இருந்தாலும் ஹையர் லெவல் ஆஃப் டெலிபதியில பொருட்களை கூட அசைய வைக்கலாம். அவ்வளவு எதுக்கு? எந்த சம்பந்தமும் இல்லாம எதிர எதிர நிக்கிற ரெண்டு பேருடைய வாயில இருந்து ஒரே நேரத்துல ஒரே வார்த்தைகள் வருது. யார் கூடயாவது பேசணும்னு நினைக்கும் போது நம்ம போன் பண்றதுக்கு முன்னாடியே அந்த நபர் நமக்கு போன் பண்றது. இதெல்லாம் நம்ம தினம் தினம் பார்க்கக்கூடிய விஷயங்கள். சாதாரணமா பெண்களுக்கு இருக்கக்கூடிய உள்ளுணர்கள், அதாவது இன்ட்யூஷன் ஒரு விஷயம் இருக்கிறதால ஆண்களை விட டெலிபதி பெண்களுக்கு தான் நல்லா பொருந்தும். ஒரு வார்த்தையில சொன்னோம்னா பெண்களுடைய மூளை சீக்கிரமா டியூன் ஆயிடும். ஒரு தடவை இந்த டெலிபதிக்கு ரெண்டு பேரும் கனெக்ட் ஆயிட்டாங்கன்னா அவங்க தன்னுடைய உணர்வுகளை மட்டும் பகிர்ந்துக்கிறது இல்ல, ஒருத்தரோட எண்ணங்கள்ல இன்னொருத்தவங்க ஈஸியா போயிடுவாங்க. போதைக்கு ரெபேக்கா டெலிபதியில எந்த லெவல்ல இருக்காங்கன்றத நம்மளால சொல்ல முடியாது. சோ இப்ப நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா அவங்க எண்ணங்களை நியூட்ரல் ஸ்டேஜ்க்கு கொண்டு வரணும். அவங்க சம்பந்தமான விஷயங்களை அவங்க கிட்ட சொல்லி அவங்களை பயமுறுத்தி அவங்க கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்களோட முட்டாள்தனம் தான் சொல்லணும். திஸ் இஸ் அரோமா தெரப்பி. நம்ம இருக்கிற சூழல்ல திடீர்னு ஒரு நறுமணம் வந்ததுன்னா நம்ம எப்பேற்பட்ட யோசனையில இருந்தாலும் ஒரு நிமிஷம் அந்த வாசனையை நம்ம மூளை உணரும். தட் இஸ் அ கைண்ட் ஆஃப் நியூட்ரல் ஸ்டேஜ் ஆஃப் மைண்ட். இதுதான் கலர் தெரப்பி. நம்ம கண்கள் என்னதான் சோர்ந்து போயிருந்தாலும் தன்னோட பக்கம் ஈர்க்கிற சக்தி இந்த கலர்ஸ்க்கு இருக்கு. ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு எமோஷன் இருக்கு. நான் இப்ப மேக்கப் பண்ணிட்டு வந்தது ட்ரெஸ்ல இல்ல கலர்ஸ்ல. எதிரில் இருக்கிறவங்களோட மைண்ட டைவர்ட் பண்றதுக்கான பிராக்டிஸ் தான் இந்த கலர் தெரப்பி. திஸ் இஸ் கால்ட் சவுண்ட் தெரப்பி. இந்த விஷயங்கள் எல்லாம் ரிபேக்காவை ரிபேக்காவுடைய யோசனைகளை நிஜத்துக்கு கொண்டு வரதுக்கான சின்ன சின்ன முயற்சி தான். முதல்ல இது செய்ய முடிஞ்சா சுவாதிக்கும் ரிபேக்காக்கும் டெலிபதிக்கான சம்பந்தம் என்னன்றது நமக்கு தெரிஞ்சிடும். தயவு செஞ்சு கோஆபரேட் பண்ணுங்க பிளீஸ். என்ன பண்ண சொல்லு. எதுக்காகடா ரூம்குள்ள போனே? அரோமா தெரப்பியால என்னோட உள்ளுணர்வை தொடலான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? கோழைங்க தான் தலையை குனிச்சிட்டு பதில் சொல்வாங்க. தைரியம் இருக்கிறவங்க கண்ணை பார்த்து நேரா பேசுவாங்க. இப்ப என்னோட உடம்புல எத்தனை கலர்ஸ் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுங்க பாப்போம். வந்ததுல இருந்து என் மைண்டை கண்ட்ரோல் பண்ண எவ்வளவோ முயற்சி பண்றீங்க. உங்க கண்ணை நான் நேரா பார்க்க கூடாதுன்றதுனால தானே உடம்ப 12 வண்ணங்களால் அலங்கரிச்சிருக்கீங்க. போனா போகட்டும்னு நினைச்சா தைரியமா பாருன்னு பயத்தோடவே சொல்றீங்க. எந்த வழியில போனாலும் நீ வழிக்கு வரமாட்டேன்னு எனக்கு தெரியும். நேரடியாவே கேக்குறேன், ஸ்வாதி எங்க மிஸ்ஸஸ் ரெபேக்கா வில்லியம்ஸ்? நானும் நேரடியாவே கேக்குறேன், ரெபேக்கா யாரு? ஹே 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 ஹே. உதாரணங்களை காமிச்சு போலீஸோட ஆவேசத்தை கண்டிப்போட நினைச்சீங்கன்னா எல்லா கேஸும் ஆர்குமெண்டோட நின்னு போயிடும். எங்களுக்கு தேவை ஜட்ஜ்மெண்ட். பொம்பளைக்கு பொம்பளை தான் எதிரின்னு சொல்லுவாங்க. தன்னோட சுயநலத்துக்காக ஒரு பொண்ணு சைக்கோவா மாறினா இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு இந்த கதையில இருக்கு. சரத் சந்திரா அவர் வரையற டிராயிங் கிளாஸ்ல எல்லாருக்குமே பிடிக்கும். எனக்கு அவரையும் சேர்த்து பிடிக்கும். என்னோட லட்சியம் அவர் அடையிறது, அவரோட லட்சியம்
டெல்லி ஆர்ட் எக்ஸிபிஷன்ல அவருக்குன்னு ஒரு இடம் கிடைக்கிறது. ஆனா பணம் இல்லாததால பசியையும் பசிய போக்க வெற்றியையும் எழுந்துட்டு என் கண்ணு கெட்டாத தூரத்துக்கு அவர் எங்கேயோ போயிட்டாரு. திரும்பவும் இப்போ இந்த நிலைமையில இப்படி எதுவும் புரியாம சோர்ந்து போன அவரோட கண்கள் வலுக்கட்டாயமா தன்னை தானே தேத்திக்கிட்டு என்ன பாக்குது. என்னோட வீட்டுல நான் பூஜிக்கிற தன்னோட படங்களை பார்த்து பேசணும்னு முயற்சி பண்றாரு. ஆனா வார்த்தைகள் வரல. தன்னையே அறியாம அவரோட கண்கள் கலங்கி போச்சு. கொடுக்க மனம் இல்லைனாலும் காலச்சக்கரத்தை என்னால தடுக்க முடியாதுன்றதுனால அவரோட வரைபடங்களை அவர்கிட்ட கொடுத்து லட்சியத்தை நோக்கி நகர சொன்னேன். அந்த நிமிஷம் அவர் என் கண்களை பார்த்த பார்வைக்கான அர்த்தத்தை இன்னமும் நான் தேடிட்டு தான் இருக்கேன். லட்சியத்தை அடையறதுக்காக சிறகடிச்சுட்டு அவரோட பயணம் தொடர்ந்துச்சு. அவர் மனசுல இடம் பிடிச்ச சந்தோஷத்துல அவரை சொந்தமாக்கிக்கணும்னு காத்திருந்த ஏ முன்னாடி அவர் வந்தாரு தனக்கு கிடைச்ச பரிசோட. அந்த புடவையை நான் கட்டிட்டு வரதுக்கு முன்னாடியே அந்த புடவை கட்டினா நான் எப்படி இருப்பேன்றத அவரோட கலை அவருக்கு அழகா காட்டிடுச்சு. என் மனசு அவருக்கு புரிஞ்சதோ ஒருவேளை என் கண்களை பார்த்து புரிஞ்சுக்கிட்டாரோ கடைசியா எனக்கு போட்டு வச்சாரு. என் ஓவியத்துக்கு போட்டு வச்சதுக்கே சந்தோஷப்பட்டனா என் மனசுல இருக்கிறத அவர்கிட்ட சொன்னேன். என்னோட லட்சியம் குறிக்கோள் ஆசை கனவு எல்லாமே அவர்தான்னு சொன்னேன். பசிய போக்குன தாய்க்கு காலம் முழுக்க நன்றியோட இருப்பனே தவிர வாழ்க்கை துணையா ஏத்துக்க முடியாதுன்னு மன்னிப்பு கேட்டாரு. என்னோட ஆசை எல்லாம் கலைஞ்சு போச்சு. என்னோட எதிர்பார்ப்பு மனக்கசப்பா மாறுச்சு. என்னோட காதல் பகையா மாறுச்சு. இங்க பாரு, எந்த ஜென்மத்துல வருவேனோ எந்த ரூபத்துல வருவேனோ எப்படி வந்தாலும் சரி உன்னை சொந்தமாக்கியே தீருவேன். அடைய முடியாத காதல அடையணும்ன்ற ஆசை, அதிகமான காதல், அறியாத வயசு, பசியோட இருக்கிற என் கண்கள், குழப்பத்துல இருந்த சுவாத்தியோட கண்கள்ல போய் நின்னுச்சு. சொந்தமாக்கிக்கணும்ன்ற ஆசையில கத்துக்கிட்ட கலைய முடிவில்லாத என்னோட பகைக்காக சுவாத்திக்கு கத்து கொடுத்தேன். என்னோட உருவத்தை அவர் வெறுப்பாருன்றதுனால சுவாத்தியோட ரூபத்துல என் ஆசையை நிறைவேற்றிக்க என்னோட லட்சியத்தை மறுபடியும் தூண்டிவிட்டேன். நீ எல்லாம் ஒரு பொம்பளையா இல்ல நீ எல்லாம் ஒரு மனுஷியா? இப்படி ஒருத்திய என்ன பண்றது? சுவாத்தியோட எண்ணங்களை கொலை பண்ண நீ ஒரு கொலையாளி. சுவாதி மைண்ட் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற நீ ஒரு கொடூரமான கிட்னாப்பர். சுவாதி உடம்பு மூலமா உன் ஆசையை நிறைவேற்றிக்க நினைக்கிற நீ ஒரு ரேபிஸ்ட். இந்தியன் பீனல் கோர்ட்ல கூட இதுக்கு எந்த தண்டனையும் இல்ல. நான் என்ன பண்ணணும்? இதுக்கு ஒரே ஜட்ஜ். Try to understand. Please, control yourself. Swathi உயிரோடு தான் இருக்கா, ஆனா ஆபத்துல இருக்கா, ஒரு கைதியா இருக்கா. அவளை காப்பாத்தணும், அதுக்கு ஏதாவது பண்ணணும். நீங்க என்ன நினைச்சாலும் நடக்காது. என்ன வேணா செஞ்சு பாருங்க, சுவாத்திய என்கிட்ட இருந்து ஒரு நிமிஷம் கூட பிரிக்க முடியாது. சுவாத்தி இப்ப சுவாத்தி இல்ல, ரெபெக்கா. இதுல இருந்து அவ வெளிய வரணும்னா அதுக்கு நான் சம்மதிக்கணும். அவ விடுற மூச்சு கூட நான் போடுற பிச்சை, ரெண்டு வார்த்தை பேசுறதுக்குள்ள நாலு தடவை கன் எடுக்கிற, ரொம்ப பக்கத்துலதான் இருக்க. இப்ப சுடு. சுவாத்தி சாகர வரைக்கும் ஏ ஆசை உயிரோடதா இருக்கும். நான் கோவத்துல ஏதாவது செஞ்சா அடுத்த நிமிஷம் சுவாத்தி செத்துடுவா. வந்ததுல இருந்து சுவாத்தி எங்க, சுவாத்தி எங்க, சுவாத்தி எங்க? சுவாத்திய காட்டுற பாக்குற தைரியம் இருக்கா? இருக்கா?